ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ள வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜ் க்யூட்டில் பார்த்தீங்கன்னா இதுவரை டீபேர்டு வேரியண்ட்டில் மட்டும்தான் அனுமதி வழங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த டைம் பார்த்தீங்கன்னா 2023 ஓன்போர்டு வேரியண்ட்லேயும் இந்த காரை ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி NCAT அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து இந்த காருக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கு. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பஜாஜ் நிறுவனத்தோட க்யூட் காரை பற்றி தெரியாமல் இருக்கலாம். பஜாஜ் நிறுவனத்தோட பைக் எந்த அளவுக்கு ஹிட் ஆனதோ அந்த அளவுக்கு இந்த கார் வந்து ஹிட் ஆகலை அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா 2017 இந்த கார் லான்ச் ஆனது பார்த்தீங்கன்னா ஓன்போர்டு வேரியண்ட்டில் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. ஆனால் இதுக்கான அப்ரூவல் கொடுக்கல, கமர்ஷியல் வேரியண்ட்டில் மட்டும்தான் இந்த கார் வந்துட்டு இருந்துச்சு. தமிழ்நாட்டில் இந்த காரோட இது நம்ம பார்க்கவே முடியாது. கேரளாவில் ஆன அந்த கார் இருக்குது. இதோட ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது ஒரு ஆட்டோ ரிக்ஷா கேட்டகரியில் தான் வரும். அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்சூரன்ஸு, அதே மாதிரி ரோட் டேக்ஸு, எஃப்சி காமிக்கிறதா இருந்தாலும் நம்மளுக்கு விலை கம்மியாக வரும். இன்னொரு மெயின் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுனா டோல் ஃப்ரீ வெஹிக்கிள், டோல்கேட்டில் வந்து இதுக்கு காசு கட்ட தேவையில்லை. சிட்டி வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஒரு சிட்டிக்குள்ளே ஒரு 25-30 கிலோமீட்டரில் இந்த காரை வந்து நம்ம ஈஸியாக எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போக முடியும். அதே மாதிரி நம்மளுக்கு பார்க்கிங் வந்து இல்லை அப்படின்னா நம்ம ஒரு ஆட்டோ நுப்பாட்டுற லெவலில் மட்டும் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இடம் இருந்துச்சுனாலே போதும், இந்த காரை வந்து ஈஸியாக நம்ம வீட்டு முன்னாடி நுப்பாட்டிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காரில் வந்து PHP பவர் பார்த்திங்கன்னா 10.8 கொடுத்துருந்தாங்க. 2023 அப்கிரேட் பண்ணி 12.8 PHP திறனை வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் ஏசி சர்க்குலேஷனுக்கும் நல்ல ஒரு உள்ள இன்டீரியர் கேபின் சைடு வந்து எல்லா இடமும் ஏர் ஃப்ளோ கொண்டு போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரோலிங் விண்டோ கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் விண்டோ கொடுத்துருந்தாங்க. இந்த மாடலில் பார்த்திங்கன்னா ரோலிங் விண்டோ கொடுத்துருக்காங்க. இதோட டாப் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 70 கிலோமீட்டர் அச்சீவ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா 216 cc 4-valve லிக்யூடு கூல்டு DTS இன்ஜின் இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு ஒரு லிட்டருக்கு பார்த்திங்கன்னா 35 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி CNGக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு 35 கிலோமீட்டர் வர கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கார் பார்த்திங்கன்னா முதல்ல இருந்ததோட 17 கிலோ எக்ஸ்ட்ரா லக்கேஜை ஏற்றி கொண்டு போகிற மாதிரி இதோட டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காரை வந்து விரும்பி வாங்குறவங்க நம்ம ஒரு பைக்கிலேருந்து ஒரு காருக்கு போகணும், அதே நேரத்தில் நம்மளுக்கு மைலேஜும் அதிகமாக கிடைக்கணும், ப்ரைஸும் அதிகமாக கூடிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த காரை வந்து வாங்கலாம். ரொம்பவே நம்மளுக்கு மைலேஜ் கிடைக்கக்கூடிய கார் மட்டும் இல்லாமல் நம்மளை இட வசதி, நம்ம ஒரு பார்க் பண்ணுற இடத்த நம்மளுக்கு மிச்சப்படுத்தும். ஒரு 4 பேர் 5 பேர் ஈஸியாக ஃபேமிலியாக எங்கேனாலும் ட்ராவல் பண்ணால் இந்த கார் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் 12-inch அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. கருப்பு நிற பம்பர், கருப்பு நிற மேற்கூரை, அது எல்லாமே இந்த 2023 மாடலில் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ந்து ஆட்டோமொபைல் ரிலேட்டடான நியூஸ் நம்ம சேனலில் வரும். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.